நீ பண்றத பார்த்தா எனக்கு காமெடியா வருது. அதான் எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது நீ பேசாம இருக்கிறது. ஒரு வகையில கஷ்டமா இருக்குது போமா பறக்காத. நான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணலையா, மெசேஜ் பண்ணலையா, என்ன ஃபீலிங்ல இருக்கியா? நீதா நீதா சத்தியமா நல்லாவே இல்லடா. நீ பேசினாதானே நல்லா இருக்கும். எதுவும் வாய்ஸ் இந்த வீட்டுல கேட்டாதான் எனக்கு ரொம்ப எனர்ஜிக்கா இருக்குது. ஆமா அப்படின்னு சொல்ல நினைக்காத. இந்த வீட்டுல நான் இருக்கிறது பிடிக்கல உனக்கு. உங்ககிட்ட பேசுறது இந்த சௌதி கிட்ட உட்காந்து பேசி இருந்திருக்கலாம். அதாவது என்கிட்ட உட்காந்து பேசும். ஆமா நீ எல்லாம் தெரிஞ்ச நான் தான் பண்ணிட்டு இருக்க தெரியுமா உனக்கு? ஆமா லூஸ் ஆயிட்டு என்ன பண்றது? பார் பார் நல்லா ஈன் பல்ல எரிச்சுன்னு பாரு. ஏதாவது பொண்ணு வந்தா போதும் ஈனு பல்ல எரிச்சுன்னு பாக்க வேண்டியது. எத்தனை அடி கவுண்ட் பண்ண என்னாச்சு தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் வாய தொடர்ந்து பேசுங்களேன். அது தலையாட்டுனா சார் இந்த மௌன விருதமா பதில் அந்த உட்காருதா? ஏன் அவ்வளவு தயங்குற பக்கத்துல இருந்து உட்காரத்துக்கு? ஒரு நாள் கூட வாய மூடி நான் பார்த்ததே இல்லையே. அதிசயமா நீ வாய மூடி உட்கார்ந்து இருக்க. உண்மைதான் கேக்குற ஒண்ணு தம்பி. மௌன விருதமா? மௌன விருதம் தெரிஞ்சுக்கலாமா?
தெய்வமே முடியல தெய்வமே, ஆனா எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது நீ பேசாம இருக்கிறது. ஒரு வகையில கஷ்டமா இருக்குது மாமா. மூச்சுக்கெல்லாம் செட்டே ஆகல நிஜமா. உனக்கே பைத்தியம் முடிச்சிடும் நீ பேசாம இருந்தா. நிஜமா புரியல, வாய்க்கு வந்து பேசு. நான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணலையா, மெசேஜ் பண்ணலையா, என்ன ஃபீலிங்ல இருக்கியா? வந்து பேசு. ஒரு எனர்ஜிக்கா இருக்கு. நிஜமா வாய்ஸ் இந்த வீட்டுல கேட்டாதான் எனக்கு ரொம்ப எனர்ஜிக்கா இருக்குது. ஆமா அப்படின்னு சார் நினைக்காத, சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இன்னைக்குள்ள நீ பேசாம இருக்கியா, ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. நிஜமா நிஜமா வாய் தொடர்ந்து பேசு. நல்லா பேச்சு கொடுத்தாலும் பேசுறது இல்ல. முடியல சாமி, இந்த வீட்டுல நம்ம ரெண்டு பேரும் தான். என்கிட்ட அவ்வளவு முடி இருக்குது, அந்த முடியல வேற முடியல. வீட்டுல இருக்கிறது ரெண்டு பேர் தான். நீ போயிட்டனா வீட்டுல நான் மட்டும் தான் இருக்க, போன் ஒண்டுவே இல்லன்னா டிவி பார்ப்பேன். வேற என்ன வார்த்தை பேசு. எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. உங்களுக்கு ஜாலியா கேட்டு பார்த்தேன், அதுக்கும் எந்த ஆன்சரும் பண்ண மாட்டேற. கோமாவும் கேட்டு பார்த்தேன், அதுக்கும் எந்த ஆன்சரும் பண்ண மாட்டேற. அப்ப நான் எப்படி கேட்கறது உங்ககிட்ட? வாயில தான் நான் கேட்டுருந்தேன், இன்னொரு வேற எந்த வழியா கேட்டுருந்திருக்கேன். பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம் சொன்னேன். என்ன பைத்தியம் சொன்னேன்? பாட
சேவத்தை பத்தி திரும்பி உட்காந்து போ, எம்ஜி பாக்குற உடனே டிவியை பாரு, போன் வந்து எல்லாம் சேவத்தை பார்த்து உட்காந்துக்கோ. ஏதோ ஒரு பொருத்தாவே மதிக்கல நீனு. உங்ககிட்ட பேசுறதுக்கு இந்த செவ்வந்தி கிட்ட உட்காந்து பேசி இருந்திருக்கலாம், அதாவது என்கிட்ட உட்காந்து பேசும். ஆமா நீ எல்லாம் தெரிஞ்ச நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? ஆமா லூஸ் ஆயிட்டு என்ன பண்றது, பார் பார் நல்லா ஈ பல்ல எடுச்சு பாரு, பொண்ணு வந்தா போதும் ஈனு பல்ல எடுச்சு பாக்கணும், பார்க்க வேண்டியது. நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணவா, ஒழுங்கா கரெக்டா ஆன்சர் பண்ண, இல்லன்னு வச்சுக்கோ நான் நல்லா புக் சாரி நல்லா முதுகுலயே குத்தி விட்டுருவேன். நீ தப்பா சொன்னா நான் குத்தி விட்டுருவோம் முதல்ல. திரும்பி என் பக்கம் திரும்பின்ன. நான் க்வெஸ்சனுக்கு ஆமா இல்லன்னு மட்டும் ஆன்சர் பண்ணு, நீ ஒரு மணி கிட்டயும் பேச தேவையில்ல. நீ இது பெரிய கேக்குற க்வெஸ்சன் மட்டும் ஆன்சர் பண்ணு. வாட்ஸ்அப் குரூப்ல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? வெளியிட்டேருந்து எத்தனை பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க? நிறைய பொண்ணு கிட்ட. லோல்ட் பண்றான் பாரு. பேசுறது மட்டும்தான். இன்னைக்கு யார பாத்துட்டு இருந்த? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கரையில ஒட்டின இருக்குல்ல
அதனால நீ நடிச்சுக்கிற சுத்தமா அவசியம் பேசி ஆகணும் உனக்கு இப்போ யார் அவ யார் அவ சஞ்சனா யாரு சஞ்சனா வாய் தருக்குறியா இல்லையா வாய தொடக்குறியா இல்லையா வாய தொடக்குறியா இல்லையா என்ன உனக்கு இந்த நேரத்தில் அவ கால் பண்ணிருக்கா இந்த பொண்ணுதான் இந்த நேரத்தில் எதுக்கு கால் பண்ணிருக்காங்க போயிடுவோம் சஞ்சனா கூட